ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா இறந்ததுக்கப்புறம் தமிழ்நாட்டு அரசியலில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுட்டு வருது. இதில் ஓ பன்னீர்செல்வம், எடப்பாடி பழனிசாமி இவங்களாம் வந்து ஒரு அணியாக இருக்காங்க. டிடிவி தினகரன் இன்னொரு அணியாக இருக்காங்க. டிடிவி தினகரன் நடந்து முடிஞ்ச ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் அதிக வாக்குகள் எண்ணிக்கையில் அபாரமாக வெற்றி பெற்றிருக்காங்க. டிடிவி தினகரனுக்கு ஸ்ரீதலா தேவி அப்படின்ற ஒரு தங்கையும் இருக்காங்க. அவரது கணவர் பாஸ்கர் இவங்க ரெண்டு பேர் மேலேயும் சிபிஐ ஆனது வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. என்ன வழக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீதலா தேவி அவரோட கணவர் பாஸ்கர் இவங்க ரெண்டு பேரும் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்து வச்சிருக்கிறதா வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. இந்த வழக்கு தொடர்பாக சென்னை சிபிஐ நீதிமன்றத்தில் இந்த வழக்கானது நடைபெற்றுச்சு. இந்நிலையில் ஸ்ரீதலா தேவி மற்றும் பாஸ்கர் இவங்க ரெண்டு பேரும் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்து வச்சிருக்காங்க அப்படிங்கிறத உறுதி செஞ்சுருக்காங்க. இதுக்கப்புறம் ஸ்ரீதலா தரப்பில் வந்து ஜாமீன் கோரி ஒரு மனு தாக்கல் பண்ணாங்க. அதையும் நீதிமன்றமானது தள்ளுபடி செஞ்சிட்டாங்க. ஸ்ரீதலா பாஸ்கர் இவங்க ரெண்டு பேத்துக்கும் தண்டனையும் அபராதமும் விதிச்சிருக்காங்க. ஸ்ரீதலா தேவிக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 10 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிச்சிருக்காங்க. அவரது கணவர் பாஸ்கருக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 20 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிச்சிருக்காங்க. டிடிவி தினகரனோட ஆதரவாளர்களுக்கு இது ஒரு பெரிய வருத்தத்தையும் ஒரு அதிர்ச்சியையும் கொடுத்துருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.